My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிர்ப்பே கிடையாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஒற்றுமையாக செயல்பட்டும் பல தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன. பணத்தை நம்பாமல் மக்களை நம்பி போட்டியிட்டும் இதேபோல் வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். 2019 பாஜகவுக்கு லேசான எதிர்ப்பு இருந்தது. ஆனால் தற்போது பாஜகவுக்கு எதிர்ப்பே கிடையாது. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது. 13% மேல் வாக்கு சதவீதம் சரிந்துள்ளது. இரட்டை இலை சின்னம் இருந்தும் பல தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு தலைமை சரியில்லாததே காரணமாகும். தாங்கள்தான் எல்லாம் என்ற நினைப்போடு அதிமுகவில் சிலர் செயல்பட்டு வருகின்றனர். அதிமுகவின் கோட்டையாக விளங்கிய தொகுதியில் கூட அவர்களால் டெபாசிட் பெற முடியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து 10 தேர்தலில் அதிமுக தோல்வியை கண்டுள்ளது. சிலர் தங்களது தவறை உணர்ந்து திருத்தினால்தான் அதிமுக பலப்படும். உண்மையான ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்றிணைந்து அதிமுகவின் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் கட்டிக்காத்த அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் சரியான தலைமை இல்லாததால் பலவீனம் அடைந்துள்ளது. அமமுக தொடங்கப்பட்டு 7 கடந்துள்ளது. நாங்கள் எங்களது பாதையில் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடன் இணையும் எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை என்றார்.